रामांगदया पात्रं जानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रियन्तदेशिकेतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमदिगलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे। श्री भगवद्गीता भाष्यम் அதனுடைய வியாக்கியானமான தாத்பரிய சந்திரிகை, அதிலிருந்து சில விஷயங்களை எல்லாம் எடுத்து திருநாமங்களை அமைக்க அதெல்லாம் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு வரோம். 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயத்துல விபூதி விஸ்வரூபங்கள் அதெல்லாம் பத்தி இருக்கு. விபூத்தி அத்தியாயத்திலும் விஸ்வரூப அத்தியாயத்திலையும் சில சந்தேகங்களுக்கு பரிகாரம் நமக்கு இந்த தாத்பரிய சந்திரிகையில கிடைக்கிறதா. அதே மாதிரி ஆத்ம குணங்கள் அனாத்ம குணங்களை பத்தி பகவான் பின்னாடி எடுத்து சொல்ல, ஆத்ம ஜானத்துக்கு தேவையான குணங்கள் ஆத்ம குணங்கள், அதுக்கு விபரீதமானவை அனாத்ம குணங்கள் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதையும் எடுத்து சொன்னார். க்ஷேத்திரன் க்ஷேத்ரஜன் அப்படிங்கறத பத்தியும் எடுத்து சொன்னார் அப்படின்னு போன திருநாம் வரைக்கும் பார்த்தோம். க்ஷேத்திரம் அப்படிங்கிறது சரீரம், க்ஷேத்ரஜன் அப்படிங்கிறது ஜீவாத்மா. இந்த சரீரத்தையும் ஜீவாத்மாவையும் தனித்தனியாக பிரிச்சு தெரிஞ்சுக்கிறத பத்தி பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. முதல்ல 2வது அத்தியாயத்திலே ஆரம்பம், ஆனா 13வது அத்தியாயத்துல மறுபடியும் எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு மேல 3வது ஒருத்தர் இருக்கார், பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேசஹான்னு வேதம் சொல்றது. பிரதானம் அப்படின்னா பிரகிருதி, அதாவது இந்த சரீரம்னு வச்சுப்போம். க்ஷேத்ரஜன் அப்படின்னா ஜீவன், ரெண்டு பேரையும் ஆளக்கூடியவன் பரமாத்மா அப்படின்னு 3வது ஒண்ணு இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் இது மொத்தமே ஆரம்பம். இந்த சரீரத்துக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கோ அத்தனை வித்தியாசம் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டு. ஏன்னா இது ஆளப்படக்கூடியது பகவான் வந்து ஈஸ்வரன், இதெல்லாம் நியமனம் பண்றவன், ரெண்டு பேரையும் ஆளக்கூடியவன் அர்த்தம். தத்வானாம் திருத்தையே யதார்த்த விவித அப்படின்னு ரகசிய சாஸ்திரி தேசியன் அழகா சொல்றார். யுக்ய சந்தன சாரதி கிரமவதி திரையந்த சந்தரிசிதே தத்வானாம் திருத்தையே அப்படிங்கிறார். ஒரு தேர்ல கிருஷ்ணன் சாரதியா இருக்கா, அர்ஜுனுடைய தேர். அது பகவத்கீதையினுடைய ஒரு சித்திரமாக அர்ஜுனுடைய தேரும் அதுல கிருஷ்ணன் சாரதியா இருக்கிறதையும் எல்லாரும் ஆத்துல ஒரு சித்திரம் மாட்டி வச்சிருப்போம், ஒரு போட்டோ ஒன்று இருக்கும் எல்லாரத்திலையுமே. அப்படின்னா படங்கள் நாமெல்லாம் பார்த்துருக்கோம், அதை பார்த்தாலே மூணு தத்துவம் தெரியும் அப்படிங்கிறார். அதை பார்த்தாலே தெரியுமா என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று தேர் ஒன்று இருக்கு, ரெண்டாவது குதிரை இருக்கு, மூணாவது சாரசி இருக்கார், மூணு பேர் இருக்கா. அந்த தேர் அப்படிங்கிறது அச்சேதனம், அதுதான் நம்ம சரீரம். அந்த குதிரை அப்படிங்கிறது அந்த அச்சேதனத்தை அழிச்சுன்னு போறது. சாரதி அப்படிங்கிறவர் அந்த தேர்ல அந்த குதிரையை பூட்டி இதை ரெண்டையும் நடத்தி ஓட்டின்னு போறவர், அதுதான் ஈஸ்வரன். என்ன ஆச்சு கேட்டான்னா, தேருங்கிறது அச்சேதனம், அது தானா போகாது, தானா எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி நம்ம சரீரமும் ஒரு அச்சேதனம் தான், அதுக்கு தானா எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதை செய்ய வைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவையா இருக்கு, அதான் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. அது குதிரை அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி இல்லாட்டா தேர்ல இருக்கக்கூடிய அர்ஜுனன் அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். இப்போ அர்ஜுனனுடைய இடத்தை எடுத்து பார்த்தோம்னா, தேர்க்கு அர்ஜுனன் இருக்கான், கிருஷ்ண பரமாத்மா இருக்கான்னு வச்சுக்கோம். அர்ஜுனன் என்ன பண்றான், இந்த தேர் என்னுடையது தான் அப்படிங்கிறான், எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ல உட்காந்துருக்கான். அப்படி இல்லாட்டா குதிரைகள் எடுத்துப்போம், இது ரெண்டுமே சேத்தனர்கள், ரெண்டுமே ஜீவர்கள், இது இந்த தேரை வீழ்த்துன்னு போறது. அந்த நிலைமையில தான் இந்த ஜீவாத்மா இருக்கானாம் இந்த சரீரத்துல.
சரீரத்தை தேர் அப்படின்னு வேதமே சொல்றது பல இடத்துல. ஆத்மானம் ரத்தனம் வித்தி சரீரம் ரத்தமே வச்ச அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ கிருஷ்ணன் யாரு அப்படின்னு கேட்டானா, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அழிச்சு போறேன், இந்த குதிரைய அந்த தேர்ல பூட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீவாத்மாவை இந்த சரீரத்துல செலுத்தி இந்த ரெண்டு பேரையும் கூட சேர்த்து வச்சு நயனம் பண்ணி நடத்துறவன் கிருஷ்ணன் பரமாத்மா அப்படின்னு இந்த சித்திரத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அழகா சாதிச்சிருக்க. அது மாதிரி பகவத்கீதை இந்த விஷயங்கள்லாம் மெதுவா சொல்லி கடைசியில இது ரெண்டு காட்டிலும் பின்னமான ஒருத்தன் இருக்கான், அவன் பரமாத்மா அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். கண்ணன் சொல்லும்போது நான் தான் அது அப்படிங்கிறார், பரமாத்மான் மூத்திர சொல்லாமல் நான் தான் அப்படிங்கிறார். அதை பத்தியான விஷயங்கள்லாம் இனிமே வரப்போறதுக்கும். இன்னைக்கு 190வது திருநாமம் புருஷோத்தம நிருக்திவித்து அப்படின்னு திருநாமம். புருஷோத்தமன் அப்படிங்கிற பதத்தினுடைய நிருக்தி அப்படின்னா நிர்வச்சனம், அந்த பதத்தினுடைய நிர்வச்சனம் தெரிஞ்சவர். நிர்வச்சனம் அப்படின்னா அந்த பதத்தை பிரிச்சு பார்த்து எப்படி இந்த பதம் வந்தது, அது பகவான்கிற அர்த்தம் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத அழகா சொல்லக்கூடியவர் என்ன அர்த்தம். அப்போ உத்தம புருஷஸ்துன்யஹா அப்படின்னு பகவத்கீதையில எடுத்து சொல்றான் கண்ணன். உத்தம புருஷஸ்துன்யஹா பரமாத்மே சுதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தி அவ்வயா ஈஸ்வரா அப்படிங்கிறான். அதாவது இந்த ரெண்டு பேர் இருக்கா, முதல்ல ஆரம்பிக்கும் போது துவாவிமோ புருஷவ் லோகே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரெண்டு புருஷர்கள் இந்த லோகத்தில் இருக்காளா, அதாவது அக்ஷரம் அப்படின்னு பெயர். ஜீவாத்மாவுக்கு சாஸ்திரத்துல அக்ஷரம் அப்படின்னு பெயர். அக்ஷரன்னா க்ஷரம் ஆகாதவன், நசிக்காதவன் என்ன அர்த்தம். க்ஷரம் அப்படிங்கிறது பிரகிருதிக்கு பெயர், நசிக்கக்கூடியது. பிரகிருதி ஒரே மாதிரி இருக்காது, அடுத்தடுத்த நிலைமையில மாறிண்டே இருக்கும். இதுவான மண்ணா இருந்தா மண்ணு மண்ணாவே இருக்காது, எப்பவுமே அது மாறிண்டே இருக்கும். துணினா துணி துணியாவே இருக்காது, முதல்ல அது பஞ்சா இருந்தது, பஞ்சு தான் நூலா மாறுது, நூலா துணியா மாறுது, துணி துணியாவே இருக்குங்கிறதும் கிடையாது, அது மாறிண்டே இருக்கும். அச்சேதன வஸ்துக்கள்லாம் மாறிண்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதனால பழைய பழைய நிலைகள்லாம் நசிச்சு போய் புது புது நிலையா ஆகும், அதனால அதுக்கு க்ஷரம் அப்படின்னு பெயர். இந்த ஜீவாத்மாவுக்கு அக்ஷரம் அப்படின்னு பெயர், அழியாதவன் அப்படின்னு அர்த்தம். என்னதான் இந்த சரீரம் மாறி ஏறி வந்தாலும் அந்த ஜீவாத்மா ஒரே மாதிரி இருக்கானாம், அழிய மாட்டானாம், அதனால அவனுக்கு அக்ஷரன் பெயர் அப்படின்னு பொதுவாக சொல்ற வழக்கம். ஆனா இங்க பகவத்கீதையில ஒரு விஷயம் சொல்றார், துவாபிமோ புருஷோ லோகே க்ஷரஸ்ச அக்ஷர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சியதே அப்படின்னு. ஜீவாத்மாக்கள்லயே ரெண்டு பேர் இருக்கா, அதுல ஒருத்தர் க்ஷரம்னு சொல்லலாம், ஒருத்தர் அக்ஷரம் சொல்லலாம் அப்படின்னு அவளுக்குள்ளே ரெண்டா பிரிக்கிறார். அதாவது பிரகிருதியானது எப்படி அழிஞ்சுட்டே இருக்கோ, அது மாதிரி ஜீவாத்மா கூட ஒரு விதத்துல பார்த்தா அழிஞ்சுட்டு தான் இருக்கான். அவனுடைய சொரூபத்துல எந்த அழிவும் இல்லாட்டா கூட, சொரூபம் எப்பவும் ஏகரூபமா இருந்தா கூட, அவனுக்கு ஞானங்கள்லாம் வந்து சேர்றது, ஞானங்கள்லாம் குறையிறது, திடீர்னு பார்த்தா தூங்குறான் ஞானமே இல்லாமல், திடீர்னு பார்த்தா நல்ல ஞானம் இருக்கு. அது மாதிரி ஞானம் கூடுறதுனாலையும் ஞானம் குறையறதுனாலையும் போகம் கூடுறபடினாலையும் போகம் குறையறபடினாலையும் இவனும் பல நிலைமையை அடையிறான். ஒரு சமயம் சுகமா சுகியா இருக்கான், ஒரு சமயம் துக்கியா இருக்கான், ஒரு சமயம் ஆனந்த கடல்ல இருக்கான், இன்னொரு சமயம் பார்த்தா ரொம்ப வருத்தத்துல இருக்கான். எத்தனையோ நிலைகள் இருக்கு இவனுக்கு, கருணை அப்படிங்கிற நிலைமை இருக்கு, பல நிலைமைகள் இருக்கு. அப்போ ஜீவாத்மாவும் ஒரே ரூபமா இருக்கான்னு சொல்ல முடியலையாம். இந்த அச்சேதனத்துக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டானா, அச்சேதனம் சுரூபமே மாறி போயிடும். அது பஞ்சு நூலா மாறித்தனா அதுக்கு ஒரு பண்டா இருக்காது, பஞ்சு நூலாவே தானே மாறிடும், நூலு துணியாவே தானே மாறும். ஆனால் ஜீவாத்மா அப்படி கிடையாது, இவனுக்கு சொரூபம் மாறாது, சொரூபம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது அணுஸ்வரூபம், அது ஞான சுரூபம் அது. ஆனால் இவனுக்கு இருக்கக்கூடிய வேற சில சுவாவங்கள்லாம் மாறும், சுவாவத்தில் மாற்றம் உண்டு. அதை வச்சு இவங்க ஒரே மாதிரி இருக்காரோ, வேற வேற மாதிரி இருக்க, திடீர்னு பார்த்தா கோபிச்சுக்கிறார், திடீர்னு பார்த்தா கருணை பண்றார், அவர் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறோம். ஜீவாத்மாவிய ஒரே மாதிரி என்னன்னா, அவர் சொரூபம் ஒரே மாதிரி இருந்தா கூட அவர் சுவாவம் ஒரே மாதிரி இல்லைன்னு அர்த்தம். அதனால ஒரு விதத்துல பார்த்தான்னா ஜீவனையும் கூட க்ஷரம் அப்படின்னு சொல்லலாம், மாறக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம்.
அக்ஷரம்னா என்ன கேட்டா இந்த ஜீவாத்மாவுக்கே கடைசியில அச்சேதன தொடர்பெல்லாம் இல்லாமல் சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒண்ணு இருக்கு, அது அக்ஷரம். அது மாறவே மாறாது. சரீரத்தோட இருந்தா தானே சுக துக்கமோ ஞான அஜானமோ இல்லாம. சரீரத்தை விட்டுட்டு அவன் இருந்தான்னா அந்த சமயத்துல எதுவுமே கிடையாது, அப்ப அவனுக்கு கூட்டஸ்தன் அப்படின்னு பெயர். எந்த மாறுதலும் இல்லாமல் இருக்கிறவனா, அதனால கூட்டஸ்தன் அப்படின்னு பெயர். ஆக ஜீவாத்மாலேயே ரெண்டு விதம் இருக்காங்கிறா. துவாமிமோ புருஷோ லோகே க்ஷரஸ்தாட்சரேவச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோ க்ஷர உச்சியதே. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தான் உத்தவ புருஷஸ்தன்ய பரமாத்மே துதாகிருதா. முன்னாடி சொன்ன க்ஷரனான ஜீவாத்மா, அக்ஷரனான ஜீவாத்மா, ரெண்டு பேர் காட்டிலும் வேற ஒருத்தர் இருக்கார், அவர் பரமாத்மா. அவர் வேதங்கள்லாம் நல்லா எடுத்து சொல்றது. அவர் யாருன்னா, யோ லோகத்ரயமா வீச விபர்த்தி அவ்வய ஈஸ்வரஹா. இந்த லோகத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே அந்தரியாமியா இருந்து யார் பரிக்கிறானோ, யார் நியமனம் பண்றாரோ அவர் அப்படின்னு மூணாவது ஒருத்தர் எடுத்து சொல்றது. அதுக்கு அடுத்த விஷயம் கண்ணன் சொல்றான், யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராத் அபிசோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமஹ. அதனால எனக்கு புருஷோத்தமன் பெயர் அப்படிங்கிறான். தன்னை சொல்லிக்கிறான், நான் எதனால இந்த புருஷர்களை எல்லாம் காட்டிலும் உத்தமனா இருக்கேனோ, அதாவது இந்த க்ஷரனான ஜீவர்களை காட்டிலும் இல்ல அக்ஷரனான ஜீவர்களை காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவனாக எல்லாத்தையும் கடந்தவனாக நான் இருக்கிறபடினால என்ன புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றா. யார் சொல்றார் அப்படின்னா, வேதத்திலையும் சொல்றார் லோகத்திலையும் சொல்றார். வேதத்துல ச உத்தம புருஷா அப்படின்னு சொல்லியிருக்கு, சாந்தோக்கியத்துல சமவேத உபநிஷத்துல ச உத்தம புருஷா அப்படின்னு சொல்லியிருக்கு. லோகத்துல எங்க சொல்லியிருக்காள் அப்படின்னா, ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் அழகா சொல்லியிருக்காள், புருஷோத்தமன்னே எம்பெருமானுக்கு பெயர் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்காள். இன்னும் கூட திவ்ய தேசங்கள்ல நாம கூட சொல்லிட்டு இருக்கோம், புருஷோத்தமன் உத்தமர் கோயில்ல பெருமாள் பெயர் புருஷோத்தமன், சீரங்க கிட்ட இருக்கிற திவ்ய தேசம் பெருமாள் பெயர் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இது ரொம்ப பிரசித்தமா இருக்கு, வேதத்திலயும் பிரசித்தமா இருக்கு, லோகத்திலயும் பிரசித்தமா இருக்கு. நான் புருஷோத்தமன்கிறது ரொம்ப பிரசித்தமா இருக்கு அப்படின்னு கண்ணன் எடுத்து காமிக்கிறான். அப்ப இந்த புருஷோத்தமன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமும் கண்ணனை இப்ப சொன்ன மாதிரி ஆச்சு. ஏன்னா ரெண்டு புருஷர்களை எடுத்து காமிச்சு, இந்த ரெண்டு புருஷர்களை காட்டிலும் நான் உத்தமன் அப்படின்னு சொன்னபடினால புருஷோத்தமன் அப்படின்னு, புருஷர்களை விட உத்தமன். ரெண்டு புருஷர்கள்னா ரெண்டு விதமான ஜீவர்கள், ரெண்டு விதமான ஜீவர்கள்ல அநேக கோடி ஜீவர்கள் எல்லாம் அதுல அடக்கம். இந்த ரெண்டு விதமா இருக்கக்கூடிய இந்த அனந்த கோடி ஜீவர்களை காட்டிலும் நான் உத்தமன் அப்படின்னு பகவானை எடுத்து சொல்லி, அதனால எனக்கு புருஷோத்தமன் பெயர் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டான். யோ மாம் ஏவம் அசம்பூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரதா. இப்படி இந்த புருஷோத்தமன் அப்படிங்கிறத யார் புரிஞ்சுட்டு இருக்காளோ அவன் உண்மையிலேயே எல்லாம் தெரிஞ்சின்றவன். எப்படி புருஷோத்தமன் அப்படிங்கிறத உணர்ந்து, புரிஞ்சு மாத்திரம் இல்லை, தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, தெரிஞ்சுட்டா போறாது புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டா போறாது உணர்ந்துக்கணும். அதனால சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறதையும் உணர்ந்துண்டு, இந்த ஆத்மாவுக்குள்ள அந்த புருஷோத்தமன் இருக்கான், நம்ம எல்லாம் நியமனம் பண்றாங்கிறதையும் உணர்ந்துட்டானா, அவன் உண்மையிலேயே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு. இதுல இந்த சுவாமி தேசியன் புருஷோத்தமன் அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு அதுக்கு நிர்வச்சனம் சாதிச்சிருக்க. ஏன்னா சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி, சம்ஸ்கிருத இலக்கணப்படி இந்த புருஷோத்தமன்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், இதுல பெரிய பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு கேட்டா ஒரு பிரச்சனை இல்லை. முன்னாடி ஹரதத்தன் ஒருத்தர் இருந்தான், சைவன். இவன் ஒரு ராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்தான். அவன் சில கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கான். ஹரதத்தன்கிறவன் வீரசைவனத்தை சேர்ந்தவன். வைஷ்ணவால கண்டாலே பிடிக்காது, வைஷ்ணவமே பிடிக்காது. ராஜாவும் வீரசைவனா இருந்தபடினால அங்க கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது. இவன் தான் படாதபாடு படுத்தினவன் எல்லாரையும். அவன் தான் இந்த புருஷோத்தம சப்தத்தை எடுத்து அது தப்புன்னு விட்டான். ரூட்யாதுகாமம் புருஷோத்தமோஸ்து அப்படின்னு விட்டான். நீங்க வேணா புருஷோத்தமன் சொல்லிக்கலாம், ஆனா அர்த்தம் எல்லாம் பொருந்தாது அப்படின்னு சம்ஸ்கிருத வியாக்கரணங்கள்லாம் எடுத்து சொன்னான். ஆக அந்த மாதிரியான ஒரு வாதங்கள்லாம் வரும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் சுவாமி தேசிகனுக்கு. அந்த வியாஜத்தினால நமக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. ஆனால் அந்த புருஷோத்தமன்கிறதுக்கு மூணு அர்த்தம் சுவாமி தேசிகன் சாதிச்சுக்க, மூணுமே வரும். சம்ஸ்கிருத வியாக்கரணப்படி எப்படி வரும் அப்படின்னு வியாக்கரண விதிகள்லாம் எடுத்து நிரூபணம் பண்ணியிருக்கார். மூணு அர்த்தத்தில் முதல் அர்த்தம் புருஷேபியஹ உத்தமா புருஷோத்தமா, அதாவது புருஷர்களை விட உத்தமன் அர்த்தம்.
இந்த அர்த்தம் தான் பகவத்கீதையில சொன்ன அர்த்தம். புருஷர்களை விட அப்படின்னு ரெண்டு புருஷர்களை எடுத்து காமிச்சு, இந்த ரெண்டு புருஷர்களை விட இவன் ரொம்ப உத்தமமானவன் அப்படின்னு இந்த அர்த்தம் இருக்கு. ஆனால் அவர்களை விட உத்தமன் இவன் அப்படிங்கிற அர்த்தத்தை, புருஷர்களை விட உத்தமன் புருஷோத்தமன் அப்படின்னு வியாக்கரன் அப்படி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு வந்து பாணினியுடைய ஒரு பிரயோகத்தை எடுத்து காமிச்சு அப்படி எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எஸ்மாத் அதிகம் ஒரு சூத்திரம் இருக்கு, அதுல அந்த பஞ்சமி பக்தியை வச்சு அதிகம்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி பஞ்சமி பக்தி வச்சு உத்தமம்னு சொல்லணும், புருஷர்களை விட உத்தமனானவன் சொல்லணும். அடுத்து இன்னொரு அர்த்தம் சாதிச்சிருக்க, அது புருஷானாம் உத்தமஹா, புருஷர்களுக்கு உத்தமன் அர்த்தம். புருஷர்களுக்கு உத்தமன் அப்படின்னா சம்பந்தம், அதாவது நாலு குமாரால் இருக்காள், ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாள், இந்த நாலு பேருக்கு அப்பா தசரதர் அப்படின்னா, நாலு பேருக்கு அப்பா அப்படின்னா ஒரு சம்பந்தம் தெரியுது இல்லையா. அந்த மாதிரி நாம எல்லாம் புருஷர்கள் ஜீவர்கள், நமக்கெல்லாம் அவன்தான் உத்தமன் அப்படின்னு நமக்கு சம்பந்தம், நமக்கு அவருக்கு இருக்கிற சம்பந்தம். நமக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுத்து இருக்கிறபடினாலே, தேவையானதெல்லாம் கொடுத்து தேவையான உபகாரங்கள்லாம் செஞ்சு மோட்சம் வரைக்கும் கூட்டுனு போறபடினாலே, நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு உத்தமனாக அவர் இருக்காராம். அதனால புருஷானாம் உத்தமாக அப்படிங்கிற அர்த்தம் சொல்லலாம், புருஷர்களுக்கு அவன் உத்தமன் அப்படின்னு. அங்கே புருஷர்களுக்கு அவன் உத்தமன் அவ எப்படி சொல்றார், புருஷர்களுக்கு வேண்டியவன் வேணா சொல்லலாம், புருஷர்களுக்கு அப்பான்னு சொல்லலாம், புருஷர்களுக்கு அம்மான்னு சொல்லலாம், புருஷர்களுக்கு உத்தமன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அந்த நம்மளை காட்டிலும் உத்தமனா இருக்கான், நமக்கு எல்லாம் செஞ்சு தர உத்தமனா இருக்கான் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறார். இப்போ நமக்கு உத்தமன் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவனுங்கிற அர்த்தம் கிடைக்கிறது, நம்ம காட்டிலும் உத்தமர் அப்படிங்கிற அர்த்தமும் கிடைக்கிறது. இந்த சஷ்டி விபக்தியில இந்த அர்த்தம் கிடைக்கும். சஷ்டி விபக்திங்கிறது பொதுவா சம்பந்தத்தை மட்டும்தான் சொல்லும், அது எந்த சம்பந்தம் அப்படிங்கறத அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். ராமனுக்கு சீதை அப்படின்னு இருக்கு, ராமனுக்கு அப்பா தசரதர், ராமனுக்கு பாரியா சீதா, இல்லை ஒரு இடத்துலயும் ராமனுக்கு ராமனுக்குன்னு சொல்றோம், ஆனா சம்பந்தம் ஒவ்வொரு இடத்துலயும் வேற வேற. ராமனுக்கு சொந்தம் இந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, அப்போ ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் எந்த மாதிரி ஒரு சம்பந்தம், அவனுடையன்னு சொல்லும்போது இது அவனுடையதுன்னு சொல்றோம் வச்சுப்போம், இது ராமனுடையது அப்படின்னா எல்லாத்தையுமே ராமனுடைய, ராமனுடைய வீட்டையும் ராமனுடையது அப்படிங்கிறோம், ராமனுடைய அப்பாவும் ராமனுடையவர் அப்படிங்கிறோம், எல்லாத்தையும் சொல்றோம் மூலியம். அதனால பொதுவா சம்பந்தம் அப்படின்னு அர்த்தம் என்ன சம்பந்தங்கிறது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல புருஷர்களுடைய உத்தமன் அப்படின்னு வச்சுக்கணும்னா, புருஷர்களுக்கு உத்தமன் அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு சம்பந்தம், என்ன சம்பந்தம் அப்படிங்கறத இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாம வச்சுக்கணும். என்ன சம்பந்தம் கேட்டா, உத்தமன்னு சொன்னபடினால நாம எல்லாம் தாழ்ந்தவர்கள் அவன் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு சம்பந்தம், அது தெரியுது. இன்னொன்னு நமக்கெல்லாம் வேண்டியவன் அப்படிங்கறதும் தெரியுது. அதனால புருஷர்களுடைய உத்தமன் அப்படின்னு சொல்லலாம், புருஷானாம் உத்தமாக புருஷோத்தமாக அப்படின்னு அர்த்தம் இதுல. அடுத்து மூணாவது ஒன்றும் முக்கியமானது, இதுதான் சுவாமி தேசிகன் சொல்றார், உத்தமா புருஷா அப்படின்னு சொன்னா புருஷோத்தமான ஆயிடும், உத்தமனான புருஷன் அப்படின்னு. இது கண்ணனே சொல்லியிருக்கான், உத்தம புருஷஸ்தன்யா அப்படின்னு சொல்லியிருக்கான், உத்தமனான புருஷன் அப்படின்னா உத்தம புருஷன் அப்படின்னு வரணும், அதை முன்ன பின்ன மாத்தி புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு நிர்வாகம். இல்லட்டா புருஷேஷு உத்தமஹான்னு ஒண்ணு, புருஷர்கள்ல இவன் உத்தமன். புருஷர்கள் நிறைய பேர் இருக்கா, இப்போ பகவானையும் புருஷன் ஆக்கிட்டா, பகவானையும் புருஷன் ஆக்கி இந்த ஜீவாத்மா ரெண்டு விதமான ஜீவாத்மா அப்புறம் பரமாத்மா ரெண்டு பேரையும் சேர்த்து புருஷர்கள் எல்லாரையும் சேர்த்து புருஷர்கள்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு விதமான ஜீவாத்மாக்கள்லையும் அந்த பரமாத்மாக்கள்லையும் எல்லா இந்த பரமாத்மாவையும் சேர்த்து எல்லாருமே புருஷர்கள், அந்த புருஷர்கள்ல உத்தமனானவன் இவன் தான் அப்படிங்கிறது புருஷேஷு உத்தமாக அப்படின்னு சப்தமி சமாசம், பஞ்சமி சமாசம், ஷஷ்டி சமாசம், சப்தமி சமாசம் எல்லாம் வருது. உத்தமனான புருஷங்கிறது சொல்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா உத்தமனான புருஷன் அப்படின்னா உத்தம புருஷன் ஒருமே தவிர புருஷ உத்தமன் அப்படிங்கிறது வராது, அதனால அது சொல்லணுங்கிறது அவ்வளவு நிர்பந்தம் கிடையாது. ஆனால் இந்த மூணுமே சொல்லலாம், புருஷர்களை காட்டிலும் உத்தமன் அப்படின்னு சொல்லலாம், புருஷர்களுக்கு உத்தமன் அப்படின்னு சொல்லலாம், புருஷர்களில் உத்தமன் அப்படின்னு சொல்லலாம். இதுல வியாக்கரண ரீத்தியா என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அதெல்லாம் தீர்த்து வச்சிருக்க சுவாமி தேசிகன், மூணு விதமான அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது என்னன்னு இந்த புருஷோத்தமன் அப்படிங்கிறது பகவானுக்கு நாம வச்ச பெயர் கிடையாது, இது அனாதிகாலமா பிரசித்தமான ஒரு பெயர்.
எத்தனையோ காலமா எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ கவிகள் எல்லாருமே சொல்லியிருக்கார். புருஷோத்தமன் மகாபாரதெல்லாம் வரலையா, ஸ்துவன் நாம சகசிரேனா அப்படின்னா வருது. அப்போ மகாபாரதெல்லாம் வந்திருக்கு, மகாகவிகள்லாம் பிரயோகம் பண்ணிருக்கா, நைஷதம் எழுதின மகாகவி பிரயோகம் பண்ணிருக்கா, மகாகவி காளிதாசன் பிரயோகம் பண்ணியிருக்கார், புருஷோத்தமன் பகவான் சொல்றா வாழலாம், வேற யாரையும் சொல்லல, இன்னொருத்தர் சொன்னாலும் அது பரவாயில்லையே, புருஷ உத்தமன் வேற யாராவது சொன்னா பரவாயில்லையே, யாரையும் சொல்லல, பகவானை மாத்திரம்தான் சொல்லியிருக்கார். காளிதாசன் ஸ்பஷ்டமா ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், ஹரிர் யதைக புருஷோத்தம ஸ்மிருதா அப்படிங்கிறார். புருஷோத்தமன் ஹரிதானே சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியுங்கிறார் அவர். ஹரிதானே புருஷோத்தமன் ஸ்மிருதி எல்லாம் சொல்றது. அப்போ நிறைய பேர் நான் உத்தமன் நான் புருஷன் சொல்லிக்கிறான், ஆனா புருஷோத்தமங்கிறது அவனுக்கு தானே பொருந்தும். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா புருஷங்கிறதே பெருமாளுக்கு தான் வரும், அதனால புருஷ சூக்தம் அப்படின்னு அவனுக்கு இருக்கு. அதனால இத கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா மகாகவிகள்லாம் எப்ப பிரயோகம் பண்ணிட்டாலும் ஸ்மிருதிகள்லாம் எப்ப ரிஷிகள்லாம் நிர்தாரணம் பண்ணிட்டாலும் அப்ப இதுல கேள்வி கேட்கறது வெறும் ஆக்ரகத்தினால ஏதோ பைத்தியம் பிடிச்சு கேள்வி கேட்கறதா இருக்குமே தவிர விஷயம் தெரிஞ்சவன் கேட்கிற கேள்வி அது இருக்க முடியாது. அவேதோ ஒரு இதனால செய்வனா இருக்கிறபடினால மட்டன் தட்டணங்கிறதுக்காக தன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணிட்ட. அதனால புருஷோத்தமன் நிருக்தி வித்து, புருஷோத்தமன் அப்படிங்கிற சப்தத்தினுடைய நிர்வச்சனம் பண்ணவன். இது சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில மாத்திரம் இல்லை, இன்னொன்னு ரெண்டு மூணு இடத்துல சாதிச்சிருக்க. ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி ராமானுஜர் பிரம்மசப்தேன அப்படின்னு ஆரம்பிச்சு பிரம்மசப்தேன ஸ்வபாவதோ நிரஸ்த நிகில தோஷா அனவதிகாதிசய சங்கேய கல்யாண குணகணா புருஷோத்தமோ விதீயதேங்கிற. பிரம்மம்னா எது பிரம்மம் அப்படின்னா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக புருஷோத்தமன் தான் பிரம்மம் அப்படின்னு விட்டார். இப்போ புருஷோத்தமன்லேயே சந்தேகமாச்சு, யார் புருஷோத்தமன் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இது தெரிஞ்சுன்னா கேட்குற கேள்வி, புருஷோத்தமன்னா பகவான் நாராயணன் தான், இது எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுட்டு ஆகிரத்தான வேணா மாற்றி சொல்லலாம், எத்தனை கவிகள் சொல்லியிருக்கா. அதை வச்சுட்டுதான் ராமானுஜர் என்ன பண்ற, சந்தேகம் வராத மாதிரி சொல்லணுங்கிறதுக்கு தான் புருஷோத்தமன் அப்படிங்கிற, வேற ஏதாவது சொன்ன சந்தேகம் வந்துருமே அப்படிங்கிறதுக்கு தான் புருஷோத்தமோ விதி அதே புருஷோத்தமன் தான் இங்க சொல்லப்படுறான், அவன் தான் பிரம்ம சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறான். இதெல்லாம் ஆதாரமா வச்சுதான் அவன் சாதிக்கிறார். புருஷோத்தமன் சொன்னா சந்தேகம் வராதுன்னு வச்சுன்னு தான் சொல்ற, அதனால பகவான மாத்திரம் குறிக்கிற திருநாம் காளிதாசன் சொல்ல மாதிரி ராமானுஜரும் சாதிச்சிருக்கார். அதனால ஸ்ரீபாஷ வியாக்கியானத்துல இந்த விஷயத்த சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னாடியே ஆளவந்தார் ஒன்று சாதிச்சிருக்காரு, கப்புண்டரீ கனயனஹா புருஷோத்தம கஹா கஸ்ரீஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கஹா கப்புண்டரீ கனயனஹா புருஷோத்தம கஹா அப்படிங்கிற பகவானுடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்லும்போது யார் ஸ்ரீஸ்ரீயா, யார் திருவுக்கும் திருவாகியவன், யார் பரமசத்துவ சமாஸ்ரயக்கா, பரமசத்துவமான சுத்த சத்துவம் யார்கிட்ட இருக்கு. க புண்டரீக நயனஹா, புண்டரீகாட்சன்னு பேர் வச்சிருந்தவன் யார், தாமரைப்பூ போல திருக்கண்களுடையவன் அப்படின்னு வேதம் சொல்றது, ஸ்மிருதிகள் சொல்றது, இத்தியாசங்கள் சொல்றது, யார சொல்றது, புருஷோத்தமக்கா, யார்தான் புருஷோத்தமன், பகவான் தானே எல்லாம் அப்படின்னு கஷ்யாயுதாயு தசதைக கலாம்ச காம்சே விஸ்வம் விசித்திர சிதசித்த விபாக விருத்தம், யார் தன்னுடைய திருவயிற்றில் இந்த லோகத்தை எல்லாம் உண்டவன், யார் உலகம் உண்டவன், யார் இதெல்லாம் புராணங்கள் எடுத்து பார்த்தா யாருக்கும் கிடையாது, பகவான் தான் எல்லாம் இருக்கு. உலகம் உண்டதே எடுத்து பார்த்தானா, உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணவன் யார், அதாவது தன் திருவயிற்றில் வச்சிருந்தவன் யார் அப்படின்னா பகவான் தான் எல்லா புராணமும் சொல்றது. உலகத்தை உழுந்தவனும் பகவான் தான், உலகத்தை ஆளந்தவனும் பகவான் தான் திரிக்ரம அவதாரம், உலகத்தை இழந்தவனும் பகவான் தான் வராக அவதாரத்தன் தன் மூக்களை வச்சிருந்தவன். இந்த பூமியை போட்டு இத்தனை படாதபாடு படுத்திருக்கான் இல்லையா, அதெல்லாம் எடுத்து காமிக்கிற வேதாபகாரன் ஆரம்பிச்சு இன்னும் பல விற்த்தாந்தங்கள் சொல்ற. அதுல புருஷோத்தமன் யார் அப்படின்னு கேட்கிற, புண்டரீகநயனஹா புண்டரீகநயன் யார், அதாவது பரபிரம்மம் எது, பரம்பொருள் எது, யாரை சேவிக்கணும் அப்படின்னு கேட்டார்னா ஆள வந்தார் பதில் சொல்றார், யாரை சேவிக்கணும் நீங்க என்ன கேட்கறீங்களே, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் புருஷோத்தமன் யார், யார் புண்டரீகநயனன் யார், புண்டரீகாட்சன் யார், நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னா அதுல என்ன சந்தேகம், புருஷோத்தமன் நாராயணன் தானே அப்படின்னா அப்புறம் இந்த கேள்விக்கே பிரசக்தி இல்லை.
யார சேவிக்கணும் அப்படின்னா அவனை தான் சேவிக்கணும், அவன் தானே புருஷோத்தமன் அப்படின்னு திருப்பி பதில் கேட்டு அவன் வாயிலேயே பதில் வரவழைக்கிற மாதிரியான பிரகரணம் இது. அந்த இடத்துல புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லச்ச, அப்ப அந்த ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தார் சாதிச்சிருக்கார். ஆளவந்தார் சாதிச்ச ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம் பெயர். அதுக்கு வியாக்கியான தேசியம் சாதிச்சிருக்கார், ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் அப்படின்னு பெயர் அதுக்கு. அதுலயும் இந்த புருஷோத்தம சப்தத்தினுடைய அர்த்தத்தை விஸ்தாரமா எடுத்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி சதுஸ்லோகில காந்தஸ்தே புருஷோத்தமஹா அப்படின்னு வருது. பிராட்டியை பத்தி சொல்லச்ச, பிராட்டியின் பெருமைகள்லாம் சொல்லச்ச, அம்மா உன்னுடைய காந்தன் புருஷோத்தமனாச்சே, உன்னுடைய பர்த்தா புருஷோத்தமனாச்சே, உன்னுடைய வாகனம் அந்த வேதாத்மாவான குருத்மானாச்சே, உன்னுடைய ஆசனம் அந்த ஆதிசேஷனான ஆதிசேஷனாச்சே, உனக்கு தாசர்கள் தேவாதி தேவர்களாச்சே, உன்னுடைய திருநாமம் ஸ்ரீ என்னாச்சே, உன்னுடைய பெருமையை நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பிராட்டினுடைய பெருமை எல்லாம் சொல்லச்ச, காந்தஸ்தே புருஷோத்தமா, உன்னுடைய காந்தன் புருஷோத்தமனாச்சேங்கிற. அப்போ அங்கேயும் இந்த புருஷோத்தமன், ஏன்னா பிராட்டிக்கு தான் அந்த பெருமை, புருஷோத்தமனுடைய நாயகி அப்படிங்கிற பெருமை பிராட்டிக்கு மாத்திரம்தான் இருக்கான், வேற யாருக்கும் கிடையாது. உண்மையில அந்த புருஷோத்தமனுக்கே ஒரு பெருமை சேர்க்கிறவரா அவர் இருக்கார் அப்படின்னு அங்கே அர்த்தம் சொல்ல போறார். ஆக புருஷோத்தம நிருப்தி வீட்டு, இப்படி புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் சம்ஸ்கிருத இலக்கணப்படி சொன்னவர் சுவாமி தேசிகன். இது பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல இந்த விஷயம் வருது. அடுத்த விஷயம், அடுத்த திருநாமம், 191வது திருநாமம், தேவாசுர விபாக நிருப்தி வித்து. தேவர் அசுரர் அப்படின்னு ஒரு பிரிவு, அந்த பிரிவை விளக்கி சொல்ல வல்லவர் யார், தேவர்கள் யார், அசுரர்கள் அப்படிங்கிறத பிரிச்சு சொல்ல வல்லவர் அர்த்தம். பகவத்கீதையில கண்ணன் ரெண்டு விதமான சிருஷ்டியை சொல்றான். இது 16வது அத்தியாயத்துல சொல்றான், தெய்வ சிருஷ்டி மனுஷ்ய சிருஷ்டி அப்படின்னு ரெண்டு இருக்கான், இல்ல அசுர சிருஷ்டி, தெய்வ சிருஷ்டி அசுர சிருஷ்டி இந்த ரெண்டு இருக்கான். நம்ம தேவாசுரர்கள் நம்ம பல கதைகள்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா, தேவர்கள் அசுரர்கள்னு. அந்த தேவாசுரர்கள் இல்லை, இது இது வேற விதமானது. மனுஷர்கள்லேயே சில பேர் தெய்வ சிருஷ்டி, மனுஷர்கள்லேயே சில பேர் அசுர சிருஷ்டி. நம்ம மனுஷர் நமக்குள்ளேயே, நம்ம இத்தனை பேர் மனுஷர்கள் இருக்கோமோ, இத்தனை பேர் மனுஷர்லேயே சில பேருக்கு தெய்வி சம்பத் அப்படின்னு ஒன்று இருக்கான். தெய்வி சம்பத் அப்படின்னா தேவர்களுக்கான ஒரு ஐஸ்வர்யம் அவனுக்கு இருக்கு. அவனவா பிறக்கத்தையே நல்ல ஐஸ்வர்யத்தோட பிறந்திருக்கான், தேவர்களுக்கான ஐஸ்வர்யத்தோட பிறந்திருக்கான், அவன் தெய்வ சிருஷ்டி. சில பேர் பிறக்கச்சியே அசுர குணங்களோட பிறக்கிறார், அத ஆசுரி சம்பத் அப்படிங்கிற அசுர சம்பத்தை வந்து அசுர செல்வம் இருக்கான், அதையும் செல்வம்னு பழிச்சு சொல்ற. செல்வம் இல்லாது, அது செல்வம் சொல்லக்கூடாது, இருந்தா கூட பழிக்கும் போது சில சமயம் இப்படி வேடிக்கையா சொல்றது உண்டு. ஆமா அவன் ரொம்ப பணக்காரம்பா அப்படின்னு, அவன்கிட்ட 10 ரூபா இருக்குன்னு. அந்த மாதிரி தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்து அப்படின்னு ரெண்டா பிரிச்சுண்டு, மனுஷர்களே தெய்வ சிருஷ்டி இருக்கு, மனுஷ சிருஷ்டி இருக்கு, சாரி தெய்வ சிருஷ்டி இருக்கு, அசுர சிருஷ்டி இருக்கு என்ன சொல்ற. அபயம் சத்வசம் சுத்தி ஞான யோக விவஸ்திதி தானம் தமஸ்த யஜ்ஞஸ்த ஸ்வாத்யாய ஸ்தப ஆர்ஜமம் அஹிம்சா சத்யம் அக்ரோதா தியாகா சாந்தி அபைசுணம் தயா பூதேஷு அலோலுத்வம் மார்தமம் ஹ்ரீஹி அச்சாபலம். சில நல்ல குணங்கள்லாம் எடுத்து சொல்லி, இந்த குணங்கள்லாம் யாருக்கு இருக்கோ அவெல்லாம் தெய்வ சிருஷ்டி, பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத, நல்ல குணங்கள்லாம் தான் ஐஸ்வர்யம், இதெல்லாம் தேவ ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் இருந்தால் அவன் தெய்வ சிருஷ்டியா இருக்கான் அப்படிங்கிற. அதாவது அபயம், எதை பார்த்தாலும் பயப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, நல்ல சத்துவகுணத்தோட இருக்கணும். அதே மாதிரி ஞானயோக வியவஸ்திதி அப்படின்னா ஆத்மனிஷ்டனா இருக்கணும், ஆத்மாவை புரிஞ்சுருக்கவனா இருக்கணும், தானம் பண்ணக்கூடியவனாகவும், இந்திரியங்களெல்லாம் அடைக்கிறவனாகவும், வேதாத்தியனம் பண்றவனாகவும், தபஸ் செய்கிறனாகவும், இப்படியெல்லாம் யார் இருக்கானோ, ஆர்ஜவம்னா நேர்மையாகவும், அஹிம்சா சத்தியம் அக்ரோதா கோபம் இல்லாமை, தியாகம் சாந்தி அபைசனம் அப்படின்னா கோல் சொல்லாமை, எல்லா பிராணிகளிடத்தும் தயை,
தன்னாப்பனான ஆசை இல்லாமை, பேராசை இல்லாமை, ரொம்ப மிருதுவான ஒரு தன்மை, வெட்கப்படக்கூடிய தன்மை, இதெல்லாம் இருந்தால் அவன் தெய்வ சிருஷ்டி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே மனுஷனுக்கு இருக்க வேண்டிய நல்ல நல்ல குணங்கள். என்னென்ன விரதங்கள் இருக்கோ, என்னென்ன தர்மங்கள் இருக்கோ, அதெல்லாம் ஒரு அபிருச்சி இருக்கும். நேர்மை இருக்கும், மனசுல என்ன நினைக்கிறானோ அதை வாக்கால பேசி அதையே செய்யணும் அப்படின்னு நினைப்பான். இன்னொருத்தரை ஹிம்சை பண்ண மாட்டான். இந்த மாதிரி கோபம் இல்லாமை இதெல்லாம் நிறைய எடுத்து சொல்றார். விஷயங்கள்ல ஒரு பேராசை இல்லாம இருப்பான், ரொம்ப மிருதுவா இருப்பான் அப்படின்னா சாது ஜனங்களோட சேரக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். வெட்கப்படுவான் அப்படின்னு கேட்டான்னா, அதாவது கெட்ட காரியங்களை, தப்பான காரியங்களை செய்யறதுக்கு வெட்கப்படுவான் அப்படின்னு அர்த்தம். அச்சாபலம், சபலப்பட மாட்டான் அப்படின்னா, ஏதோ ஆசைப்பட வேண்டிய விஷயம் இருந்தாலும் அதுல சஞ்சல புத்தியோட இருக்க மாட்டான், சஞ்சல புத்தி இல்லாமல் இருப்பான். அவனுக்கு ஒரு தேஜஸ் இருக்கும், அவனை யாராலையும் அவனை வந்து அசைக்க முடியாது. அதாவது எந்த விஷயத்தை காமிச்சும் அவனை ஏமாத்த முடியாது, துர்ஜனங்கள்லாம் அவன் கிட்ட வர முடியாது. அவர் பெரியவரும் ஒதுங்க வேண்டியிருக்கும், அதுக்கு தேஜஸ் அப்படின்னு பெயர். அவனுக்கு க்ஷமா இருக்கும், யார் அவன்கிட்ட அபசாரப்பட்டாலும் அதை பொறுமையா ஏத்துப்பானே தவிர பதிலுக்கு கோபிச்சுக்க மாட்டான். அவனுக்கு தைரியம் இருக்கும், எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எமிர்வான் கிட்ட ஒப்படைச்சு தைரியத்தோடு இருப்பானே தவிர மனசு இழக்க மாட்டான். அவனுக்கு சுத்தி இருக்கும், அதாவது உள்ளேயும் சரி, சரீரத்துள்ளேயும் சரி, சரீரத்தாலேயும் சரி, மனசினாலேயும் சரி, எப்பவுமே தர்ம காரியங்களை செய்யறதே நினைச்சின்னு இருப்பான், சுத்தமா இருப்பான். அவனுக்கு துரோகம் இருக்காது, இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு அதி கர்வம் இருக்காது, நாதிமானிதா, அதாவது இல்லாத விஷயத்தை நினைச்சிட்டு நான் இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு கர்வம் பெயர். இதெல்லாம் பவந்தி சம்பதம் தெய்வி, இதெல்லாம் தெய்வ தெய்வ சம்பத். ஏன் தெய்வ சம்பத்தின் பெயர் வச்சார் அப்படின்னா, தேவர்கள் அப்படின்னா பகவானுடைய ஆஜ்ஞையை யார் அனுவர்த்தனம் பண்றாளோ, யார் நடத்துறாளோ அவெல்லாம் தேவர்கள். அவளுடைய சம்பத் அப்படின்னா, இப்படி குணங்களோட இருக்கிறவன் பகவத் ஆஜ்ஞையை அனுவர்த்தனம் பண்ணுவான். ஸ்ரீ பகவத் ஆஜ்ஞா அப்படின்னு சொல்ல மாதிரி எமிர்வான் கட்டளை இப்படி சாஸ்திரத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவனுக்கும் இருக்கும், அதுல ஒரு ருச்சி இருக்கும் அப்படின்னார். ஆசுர சம்பத்துங்கிறது என்ன கேட்டா, தம்பஹா தற்போதி மானஸ்ச குரோத பாருஷ்யமேவச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரியம். இதுக்கு நேர் எதிரா இருப்பான் அவன், தம்பம் இருக்கும். தான் இந்த காரியத்தை பண்றேன் பெருமை அடிச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த காரியத்தை பண்ணுவானே தவிர தர்ம புத்தியா பண்ண மாட்டான். தர்ப்பம்னா கொழுப்பு இருக்கும், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் எனக்கு என்ன, நான் எதை வேணாலும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கொழுப்புன்னு பெயர். அதிமானஹா அப்படின்னா ரொம்ப அபிமானம் இருக்கும், என்கிட்டதான் பைசா இருக்கு, என்கிட்டதான் வித்தியை இருக்கு அப்படின்னு அதை நினைச்சுட்டு கர்வப்பட்டு இருப்பான். மாதிரி கோபம், கொடூரமான வார்த்தைகள், அஜ்ஞானம், இதெல்லாம் அசுர சம்பத்தான். அசுரால் அப்படின்னா பகவானுடைய ஆஜ்ஞையை பின்பற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள் என்ன பெயர். தெய்வி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரீமதா, தெய்வ சம்பத் இருக்கிறவன் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் மோட்சத்துக்கு போவான். அசுர சம்பத்தில் இருக்கிறவன் சமீப காலத்தில் மோட்சம் போக முடியாது. நிபந்தாய, அவன் சம்சார பந்தத்துல தான் இருப்பானே தவிர மோட்சத்துக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் அப்ப இல்லை அப்படின்னு அதை வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாமா. இப்படி எல்லாம் கண்ணன் விஸ்தாரமா சொல்லிட்டு வர இதை பார்த்து அர்ஜுனனே கொஞ்சம் பயந்துட்டானா. அப்போ அப்படிலாம் இருக்கா, அப்ப நான் அசுரனா நான் தெய்வனா அப்படின்னு கேட்டா, மாசுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜா தோசி பாண்டவா, அர்ஜுனா பயப்படாது, நீ தெய்வ சம்பத்தோட தான் பிறந்திருக்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பாண்டவா அப்படிங்கிற பாண்டவனுடைய புத்திரன் தானே, பாண்டு எப்படிப்பட்ட தர்மாத்மா, தர்மாத்மாவுடைய பாண்டவனுடைய புத்திரனானவன் நீ, நீயும் தர்மாத்மாவா தான் இருக்க, அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவனை மாசுச்சாக நீங்க முதல்ல தேத்துற, தேத்தி மேல அடுத்த விஷயத்த சொல்றார் அப்படின்னு பகவத்கீதையில வருது. ஆக இந்த தெய்வீ சம்பத்து, ஆசுரி சம்பத்து அப்படின்னு நிறைய இருக்கு, அதை பத்தி என்ன
ஒரு விளக்கங்கள்லாம் தாத்பரிய சந்திரிகையில ரொம்ப நிறைய இருக்கும். தாத்பரிய சந்திரிகையில இதில் ஒவ்வொரு குணங்களையுமே எடுத்து விளக்குற கீதா பாஷ்யத்திலேயே இந்த குணங்களையெல்லாம் எடுத்து ஒவ்வொரு குணங்களா எடுத்து அது இதுக்கு வியாக்கியானம் இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சதா இருந்தா கூட அது இதுக்கு வியாக்கியானங்கள்லாம் நிறைய இருக்கு. அது வியாக்கியானத்தோட சொல்லும் போதுதான் நமக்கு நல்லா புரியும். அப்போ அதுக்கு வியாக்கியானமா சுவாமி தேசியம் சாதிக்கும் போது அங்கேயும் நமக்கு இன்னும் நல்லா தெளிவா சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா முதல்ல அபயம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க தெய்வ சம்பத்துல. அபயம் அப்படின்னா பயம் இல்லாத இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பயம்னா என்ன அப்படின்னு கேட்டா அழகா சொல்றார், பயம்னா அதுவும் ஒரு இது துக்கம்தான். துக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டானா நமக்கு இதுவரை என்ன ஆபத்து வந்ததோ அந்த ஆபத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு துக்கம் அப்படின்னு பெயர். அதை வந்து பிரதிகூலமா நாம அனுபவிச்சோம்னா ஐயோ ஆபத்து வந்துருத்தே அப்படின்னு நமக்கு அனுகூலமா நினைக்காமல் பிரதிகூலமா நினைச்சு அனுபவிக்கிறதுக்கு துக்கம்னு பெயர். பயம்னா என்ன அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் நடந்ததை நினைச்சு கஷ்டப்பட்டா துக்கம், இனிமே நடக்க போறதை நினைச்சு ஒரு இதுவா கஷ்டப்படுறதுக்கு தான் பயம் அப்படின்னு பெயர். ஐயோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு நடக்க போறதை நினைச்சு மனசுல ஒரு விதமான கஷ்டம் வருது இல்லையோ அதுக்கு பயம் அப்படின்னு பெயர். துக்கச ஹேது தரிசனஜம் துக்கம் பயம். இனிமே வரப்போறதுக்கு காரணமா இனிமே வரப்போற துக்கத்துக்கு காரணமா ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்தோம். அப்போ பார்த்தோன்னா ஐயோ அப்படி துக்கம் வந்துருமோன்னு நினைச்சு நம்ம துக்கப்படுறதுக்கு பயம்னு பெயர். அதனால பயம் கூட ஒரு விதமான ஒரு துக்கம்தான். அது இல்லாமல் இருக்கணும், வருது வரட்டுமே, பகவத் சங்கல்பத்தினாலே நடக்கட்டுமே அப்படின்னு இருக்கிறது பயம் அப்படின்னு பெயர். இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இத இவர் சொல்ற மாதிரி பாஷ்யகாரர் சொன்ன மாதிரி யாருமே சொல்லல இத்தனை அழகா. அதுக்கு விளக்கவும் தேசியன்னு சொன்ன மாதிரி யாரும் சொல்லல. இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா தயா அப்படின்றது, தயா தயை கருணை. கருணைனா என்ன அப்படின்னு கேட்டானா சர்வபூதங்கள்லயும் துக்க அசகிஷ்ணுத்வம், அவளுடைய துக்கத்தை பொறுத்துக்க முடியாமல் இருக்கிறதுக்கு தான் தயின் பெயர். இன்னொருத்தர் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க, அதை பொறுக்க முடியாமல் இவன் இருக்கான் இல்லையோ அதுக்கு தயா அப்படின்னு பெயர். துக்கா சகிஷ்ணுத்வம் அப்படின்னு எம்பெருமானார் வியாக்கியானம் சாதிச்சிருக்க. இதுக்கு சுவாமி தேசியன் வியாக்கியானம் பண்ணும்போது துக்கத்தை இவன் பொறுத்துக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவனுடைய துக்கத்தை எப்படியாவது போக்கடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அந்த ஆசைக்கு தான் தயான் பெயரான். இவனுடைய விருப்பம் என்னன்னு கேட்டா ஐயோ அவன் துக்கப்படுறானே என்ன பண்ணா அவன் துக்கம் போகும், அவன் துக்கம் போகணுமே அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் தயையோட இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ துக்க நிராகரணம் துக்க அசகிஷ்ணுத்வம் அப்படிங்கறத துக்க நிராகரண இச்சா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். இதுக்கு பல பேர் பல விதமாக வியாக்கியானம் பண்ணியிருக்காள். ஆனால் தேசியன் பண்ண வியாக்கியானம் இது துக்க நிராகரண இச்சா, துக்கத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம், அதுக்கு தான் தயா அப்படின்னு பெயர். துக்க துக்கித்வம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில். இன்னொருத்தன் துக்கப்படும் போது அதை பார்த்து அவரும் துக்கப்பட்டா அதுக்கு தயா, ஐயோ அவன் துக்கப்படுறானே அப்படின்னு அதை நினைச்சு இவன் துக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கு தயா அப்படின்னு பேர். மனுஷர்கள் கிட்டலாம் பார்க்கலாம் இன்னொருத்த கஷ்டப்படுறாலேயும் பார்த்து இவன் அச்சோன்னு இவன் கஷ்டப்படுவான், இதுக்கு தயான் பெயர்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காள். ஆனால் சுவாமி தேசியன் திருவள்ளும் அப்படி, அது எப்படி பர துக்க துக்கித்வம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு இருக்கா அப்படிங்கிறது தேசியனுக்கு சந்தேகம். ஏன்னா பரமாத்மாவுக்கு துக்கமே கிடையாது, ஆனந்தமய சுரூபனான பரமாத்மாவுக்கு துக்கம் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றபடினால பரமாத்மா துக்கப்படுறது இல்லை. ஆனால் நாம் துக்கப்படுறதை பார்த்து சேத்தனர்கள்லாம் துக்கப்படுறதை பார்த்து அதை நிராகரணம் பண்ணணும், அந்த துக்கத்தை போக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறானாம், அதுக்கு தான் தயான் பெயர் என்று தேசியனுடைய திருவுள்ளது. ஆக இதில் அது ஒரு பெரிய விஷயம், அதில் நிறைய சர்ச்சைகள்லாம் நடந்திருக்கு. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டானா இப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த குணத்தை பற்றி சிவாஷியத்தில் ஒரு வியாக்கியானம் இருக்கும், அதுக்கு விவரணமாக இங்கே தாத்பரிய சந்திரிகையில் ஒரு விளக்கம் ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு இந்த திருநாமம் இப்போ வந்திருக்கு. இந்த தேவ அசுர விபாக நிருப்தி வித்து, தேவ அசுரர்களுடைய விபாகம் இந்த பிரிவு, இதை சொன்னவர் சுவாமி தேசிகன் என்ன இருக்கு. அடுத்த திருநாமம்
கர்த்திரு கர்மாதி சத்வாதி குணாதீன விபாகவிதே. இது கொஞ்சம் பெரிய விஷயம். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று மூணு குணங்கள் இருக்கு. எல்லா ஜீவர்களுக்குமே இந்த மூணு குணங்கள் பிரகிருதி மூலமா உண்டு. அதாவது அவளுடைய மனுஷ் அவளுடைய மனசுல உண்டு, அவளுடைய சரீரத்தில் உண்டு. சத்துவம் அப்படிங்கிறது நல்ல குணம், ரஜஸ் அப்படிங்கிறது சுமாரானது, தமஸ் அப்படிங்கிறது மோசமானது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த மூணு குணங்களும் எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே மூணு குணங்களும் உண்டு. ஆனால் யாருக்கு எது அதிகம்ங்கிறது முக்கியம். சத்துவம் யாருக்கு அதிகமோ அவள் சாத்விகாள் அப்படின்னு பெயர். ரஜஸ் அதிகமாக இருக்கவளுக்கு ராம ராஜசான் பெயர். தமஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு தாமசாள் அப்படின்னு பெயர். சத்துவ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், சத்வாது சஞ்சாயத்தே ஞானம், அது ஞானத்தை கொடுக்கும். சத்துவகுணம் இருக்கிறவன் ஞானம் வேணும்னு ஆசைப்படுவன். ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டானா, பிரவிற்த்தியை கொடுக்கும். அவன் ஞானத்திலாம் ஆசைப்பட மாட்டான், பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு அப்படி இப்படி ஓடிட்டு இருப்பான். தமோ குணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், செய்யவும் மாட்டான் படிக்கவும் மாட்டான், சோம்பேறித்தனமாக படுத்துன்னு இருப்பான். அவனை படுக்க வச்சிடும் தமோ குணம். இப்போ நமக்கே எல்லாருக்குமே எல்லா குணங்களும் உண்டுன்னு சொன்னேன். நமக்கே தமோ குணம் இருக்கிற அப்படின்னா தான் தூக்கம் வருது. தமோ குணம் தமோ குண அவிபவாத்து அப்படிங்கிற சீபாஷியத்தில். ஏன்னா அது ஞானத்தை ஒழிச்சிடும், பிரவர்த்தி இல்லாத பண்ணிடும், சோம்பேறித்தனம் முதலானதெல்லாம் உண்டாக்கும். அதனால தான் தமோகுணம் இருக்கிறபடியால் தான் தூக்கம் வருது. ஆனால் அது தேவையாக இருக்குது. சத்துவகுணம் இருக்கிறபடியால் தான் காலக்ஷேபம் கேட்கணும்லாம் தோணும். ரஜோகுணம் இருக்கிறபடியால் தான் இங்கே அங்கே ஓரம் தோணும். அதனால் எல்லாருக்குமே என்ன உண்டு, யாருக்கு எது அதிகங்கிறது முக்கியம். அதே மாதிரி எந்த காலத்துலங்கிறது, சில சமயம் சத்துவகுணம் அதிகமாகி மற்ற ரெண்டும் குறவாகும், சில சமயம் ரஜோகுணம் அதிகமாகி மற்ற ரெண்டும் குறவாகும். அதான் ஒருத்தருக்கே கூட ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்படி சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணு குணங்கள் மனுஷனை பிடிச்சு ஆட்டி வச்சுருக்கு. அந்த குணங்களுக்கு அதீனமாக தான் நம்ம பிரவிற்த்தி எல்லாம். பிரகிருதே ஸ்திரியமானி குணை கர்மாணி சர்வசகான்னு பகவத்கீதத்தில் சொல்கிறார். பிரகிருத்தினுடைய குணங்கள்னால தான் எல்லா காரியமும் நடக்கிறதே தவிர நாமளாக செய்கிறது இல்லைன்னே சொல்லிடுது பகவத்கீதையில். நாம் எதுவும் செய்கிறதில்ல, நம்ம குணம்தான் செய்ய வைக்கிறதா. சத்துவ குணம் தான் இந்த காரியத்தை செய்ய வைக்கிறது, ரஜோ குணம் தான் இந்த காரியத்தை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறார். குணத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம செய்கிறோம், வேற நம்மளால எதுவும் குணத்தை மீறி நம்மளால செய்ய முடியாது. அதனால்தான் அர்ஜுன் கிட்ட சொல்ற, உன்னுடைய குணத்தை மீறி உன்னால செய்ய முடியாது, நீ வில்லெல்லாம் கீழே போட்டு யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்ற, ஆனா உன்னால் முடியாதுங்கிற. நீ யுத்தம் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்தா யுத்தம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள கீழே வச்சுட்டு உக்காந்துட்ட வாஸ்தவம் தான். அப்ப திடீர்னு எவனா ஒருத்தன் வந்து உன்னை நிந்த பண்ணா நிற்போம், போடா பேடி அர்ஜுனா பயந்து போயிட்டே அப்படின்னு சொன்னா உடனே வில்ல கையில எடுத்துட்டு போனி. ஏன்னு கேட்டா உடனே ரஜோகுணம் வந்துடும் உனக்கு. ரஜோகுணம் தான் ஒன்று ஆளும், அவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்போம் அப்படிங்கிற சத்துவகுணம் இருக்காது உனக்கு. ரஜோ அவன் உன்னை நிந்த பண்ணான்னா உன்னையோ இல்லை உன்னுடைய அண்ணாவான தர்மாத்மாவான யுதிஷ்டரையோ யாராவது நிந்த பண்ணி பேசினா உடனே கோபம் பொத்துன்னு வரும், உடனே பட்டுன்னு அதை கையில் எடுத்துட்டு வில்ல கையில் எடுத்துட்டு யுத்தத்துக்கு நீ கிளம்பிடு. அதனால் உன்னால் முடியாதுன்னுட்டாங்க என்ன, பிரகிருதி ஸ்வாம் நியோக்ஷி, உன்னை இந்த குணங்கள் தான் ஆட்டி படைக்கும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற அந்த மூணு குணங்களை பற்றி விஸ்தாரமாக 17வது அத்தியாயத்திலாம் பகவத்கீதையில சாதிச்சிருக்க கண்ணா. அதுல இந்த மூணு குண விபாகம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல மாத்திரம் இல்லை, எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த மூணு குண விபாகம் இருக்கா. கர்த்திரு கர்த்தால மூணு பேர் இருக்கா, சத்துவ குணம் உள்ளவர், சாத்விக கர்த்தா, ராஜச கர்த்தா, தாமச கர்த்தா. கர்மா செய்யற கர்மால செய்யற செயல்ல மூணு விதம் இருக்கு, சாத்விகமான கர்மா, ராஜசமான கர்மா, தாமசமான கர்மா. ஆதி கர்த்தா மாத்திரம் இல்லை, கர்மா மாத்திரம் இல்லை, ஞானம் ஞானமும் மூணு விதமாக இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சொல்ற, ஸ்ரத்தா கூட மூணு விதமாக இருக்கு, தானம் கூட மூணு விதமாக இருக்கு. எது எடுத்தாலும் சாத்விகம் ராஜசம் தாமசம் மூணு இருக்கு. தானம் இருப்போம், தானம் கூட மூணு விதமான தானம் இருக்கு. சாத்விகமான தானம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ராஜசமான தானம்னு ஒன்று இருக்கு. சாத்விகமான தானம் அப்படின்னா பலன் எதுவும் எதிர்பார்க்காமல் தானம் பண்ணுறது தர்மங்கிறத புரிஞ்சுட்டு ரொம்ப நல்ல திருப்தியோடு கூட நல்ல மனசோடு கூட தானம் பண்ணால் சாத்விக தானம். ராஜசமான தானம் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பலன் எதிர்பார்த்து நாம் தானம் பண்ணாதான் அவர் தானம் பண்ணுவார், நமக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுப்பார், இல்லாட்டா கொடுக்க மாட்டார் அப்படின்னு பண்ணால் அது ராஜசமான தானம். தாமசமான தானம்னா சிரத்தையெல்லாம் எதுவுமே இல்லாமல் தூக்கி போட்டு சிரதம் போடா அப்படின்னு, இது தாமசமான தானம். இது மாதிரி செய்கிற ஒன்று ஒன்று ஆகார ஸ்வபி அப்படிங்கிற, நாம் சாப்பிட்ற ஆகாரத்தில் கூட மூணு இருக்கான், சாத்விக ஆகாரம், ராஜச ஆகாரம், தாமச ஆகாரம்னு மூணு விதமான ஆகாரம் இருக்குது.
சாத்விக ஆகாரமே சாப்பிடணும், சாப்பிட்டா ஞானம் வரும். சத்வாத்து சஞ்சாயத்தே ஞானம். ராஜசாகாரம் சாப்பிட்டா பிரவிற்த்தி வரும், தாமசாகாரம் சாப்பிட்டா தூக்கம்தான் வரும், சோம்பேறித்தனம் தான் வரும் அப்படின்னு மூணா பிரிச்சு காமிக்கிறார். ஆகாரத்தையே மூணா பிரிச்சு இது சாத்விக ஆகாரங்கள் லிஸ்ட் வேற போட்டு கொடுக்கிறார். இது சாத்விகமான ஆகாரங்கள் பா, இந்த ஆகாரங்கள்லாம் சாப்பிடு அப்படின்னு போட்டு சொல்ற, எடுத்து கொடுக்குற. அதை வச்சுட்டு இந்த திருநாள் வந்திருக்கு. கர்த்திரு கர்மாதி சத்வாதி குணாதீன விபாகவது, கர்த்தா கர்மா முதலானதெல்லாம், அதாவது கர்த்தா கர்மா ஞானம் ஸ்ரத்தா ஆகாரம் இது எல்லாத்தையும் மூணு விதமா காமிச்சவர். இதுல முதல்ல கர்த்தா சொல்லியிருக்கார், கர்த்தா மூணு விதம். சாத்விக கர்த்தா அப்படின்னா பலன்ல ஆசை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் ரொம்ப தைரியத்தோடு கூட ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறவர் சாத்விக கர்த்தா. வைதிக காரியங்களை செய்யும் போது உற்சாகத்தோடு செய்வார் அவர். ஐயோ இதை செய்ய வேண்டியிருக்கேன்னு நினைக்க மாட்டார். ஏகாசி வந்துருத்தே உபவாசம் இருக்கணுமே நினைக்க மாட்டார். ஆஹா ஏகாசி வந்திருக்கேன், நமக்கு இன்னைக்கு ஏகாசி விரதமாச்சேன்னு சந்தோஷப்பட்டோடு செய்வார். இந்த பலனுக்காக ஒன்று செய்ய மாட்டார், எனக்கு பலனே வேண்டாம், தர்மத்தை ஆச்சரணம் பண்ணுறதே ஆனந்தம் அப்படின்னு நினைச்சுன்னு செய்யறவர் இவர் சாத்விகமான கர்த்தா. ராஜசமான கர்த்தா அப்படின்னு கேட்டா இவர் ஆசைப்பட்டு செய்வார், இது இருந்தால் தான் அந்த பலன் கிடைக்கும். ஏகாசி உபவாசம் இருக்கிறது உடம்புக்கெல்லாம் நல்லதுன்னார், ஏன்னா ஒரு நாள் பட்டு இருந்தால் உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு பேசுறவர் ராஜசம், அதுக்காக இருக்கிறவர். அப்புறம் ஒரு நாள் பட்டு இருந்தால் உடம்புக்கு நல்லதுங்கிறவர் கடைசியில் அன்றைக்கி பட்டு இருந்து ஏதாவது கெட்டது வந்தால் அவர் கஷ்டப்படுவார். ஒரு பக்கம் சுகம் இருக்கும், இன்னொரு பக்கம் துக்கம் இருக்கும், சுகம் துக்கம் எல்லாத்துக்கும் வசப்பட்டு அதை அனுபவிச்சிருந்திருப்பார் இவர் ராஜசர். தாமசகர்த்தா அப்படின்னா என்ன கேட்டால் ஏமாத்துறவர், அந்தந்த தர்மம் இருக்கிறதா அவர் வெளியில் காமிச்சுக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு காமிச்சுப்பார். இதை தர்மாச்சாரம் பண்ணுற மாதிரி காமிச்சு ஏமாத்தல், அது பண்ணுறதெல்லாம் அதர்மமாக இருக்கும். எப்பவுமே துக்கத்தோடே இருப்பார். ஆமாம் இது வேற பண்ணணும்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருப்பார். இப்படி கர்த்தாக்கள்லேயே மூணு விதம் இருக்கலாம், கர்த்திரு கர்மா அதுக்கடுத்து செய்கிற செயல், நம்ம செய்கிற கர்மா இருக்கும் இல்லையோ அதுவே மூணு மூணு விதம், சாத்விக கர்மா ராஜச கர்மா தாமச கர்மா. முதல்ல சொன்ன மாதிரி தான் இது. சாத்விக கர்மா அப்படின்னா பலனில் ஆசை இல்லாமல் தம்பம் இல்லாமல் செய்கிற வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சாத்விக கர்மான்னு பேர். சந்தியாமதராதிகள் ஆரம்பித்து அதை சாத்விகமாக ஆக்குறதும் என்ன பலன், பொதுவாக சந்தியாவந்தனத்துக்கு எந்த பலனும் கிடையாது, அதாவது சாஸ்திரப்படி தர்மசாஸ்திரப்படி சந்தியாவந்தனம் பண்ணால் பெரிய பலன் எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன கேட்டால் சந்தியாவந்தனம் பண்ணாட்டா பாபம் உண்டு அப்படின்னு இருக்கு, பண்ணியாகணும், பண்ணாட்டா பாபம் உண்டு, பண்ணால் அந்த பாபம் வராது அப்படிங்கிறதான் பலன், வேறு பலன் எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த சாத்விக கர்மானா என்னன்னு கேட்டால் பலனே எதிர்பார்க்க மாட்டான், எந்த பலன் இருந்தாலுமே அந்த பலனை எதிர்பார்க்காமல் தம்பமும் படமாட்டான், இவன் தான் செய்யணுமேனு ஒரு தர்ம புத்தினால செஞ்சால் அது சாத்விக கர்மம். ராஜச கர்மா அப்படின்னா ஒரு பலனை எதிர்பார்த்து நான் செய்கிறேன் எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு இது செய்கிறவன் அந்த கர்மா ராஜச கர்மா. தாமச கர்மா அப்படின்னா துக்க ஹிம்சைக்காக செய்கிறது, போட்டிக்காக செய்கிறது, அவன் பண்ணுறானே நானும் பண்ணுறேன்னு கோயிலில் கைங்கறி பண்ணுறேன், நான் அவன் தான் 5000 ரூபா கொடுத்து உற்சவம் பண்ணுவானான்னு நான் 6000 செலவிச்சு நான் உற்சவம் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிக்காகும் தன்னுடைய பெருமைக்காகவும் இவர் தான் நல்லா பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறா எல்லாரும் எல்லாரும் சொல்லணும் அதுக்காகவும் ஹிம்சைக்காக இன்னொருத்தரை படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக செய்கிறதுக்கு தாமசம் அப்படின்னு பெயர். பொதுவாக எந்த காரியம் செஞ்சாலும் தன்னுடைய சாமர்த்தியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு செய்யணும், தன்னுடைய சாமர்த்தியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஏதோ ஒரு அஜ்ஞானத்தாலே பட்டு நேரங்கி நான் இதை பண்ணுவேன் நான் தான் பெரியவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக செய்கிற கர்மாவுக்கு தாமச கர்மா அப்படின்னு பெயர். ஆகா கர்மாலேயும் மூணு விதம் இருக்கு. இதில் ஆதின்னு ஒரு பதம் இருக்கு, கர்த்திரு கர்மாதி சத்வாதி குணாதீன விபாக வித்தின் திருநாமத்தில் இருக்கு. ஆதி பதத்திலான இன்னும் பகவத்கீதையில் மூணு விதமாக என்னென்ன சொல்லியிருக்காரோ ஆகாரம் முதலானது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எதை எடுத்து பார்த்தாலுமே இந்த மூணும் இருக்கும். பாகவதத்தில் சொல்லும்போது பக்தி கூட மூணு விதம் அப்படிங்கிற, சாத்விக பக்தி ராஜச பக்தி தாமச பக்தி, பெருமாள் கிட்ட பண்ற பக்தியே மூணு விதமா இருக்கும். சாத்விக பக்தி அப்படின்னா பலனை எதிர்பார்க்காமல், இதுதான் பலனை எதிர்பார்க்காமல் பெருமாள் கிட்ட பிரீதியோட அவனுக்கு சேவை செய்கிறது, அது சாத்விக பக்தி.
ராஜச பக்தி அப்படின்னா ஒரு பலனை எதிர்பார்த்து பெருமாள் கிட்ட நான் 12 பிரதட்சிணம் பண்றேன், எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடு அப்படிங்கிறது ராஜச பக்தி. தாமச பக்தி அப்படின்னா போட்டிக்காக பொறாமைக்காக பக்தி வந்தது, கோயிலுக்கு எல்லாருக்கும் தம்பத்துக்காக எல்லார்கிட்டையும் காமிச்சுக்கணுங்கிறதுக்காக இதுக்காக ஒருத்தன் பக்தி பண்ணானா அதுக்கு தாமச பக்தி அப்படின்னு பெயர். பாகவதத்தில் வரும். இதுக்காக அது சொல்றேன்னு கேட்டால் எதை எடுத்தாலுமே இந்த மாதிரி மூணு உண்டு. இப்போ இன்னொரு உதாரணம், ஞானம். ஞானம் மூணு விதம் அப்படின்னு பகவத்கீதையிலே சாய்ச்சிருக்கார். ஞானம் மூணு விதம், சாத்விக ஞானம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஆத்மாவை பத்தி ஆத்மா ஒரே விதமானது, சரீரம்தான் பல விதமா இருக்கே தவிர ஆத்மா ஒரே விதமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு சாத்விக ஞானம் அப்படின்னு பெயர். சரீரத்தில் எத்தனையோ பேதம் இருக்கு, பெரியவர் சின்னவர் பிராமணன் க்ஷத்திரியன் இப்படி எத்தனையோ பேதம் இருக்கு, ஆனால் ஆத்மாவில் எந்த பேதமும் கிடையாது. ஆத்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால இது சாத்விக ஞானம். இந்த சாத்விக ஞானம் வந்தால் என்ன பண்ணுவோம் கேட்டால், இந்த சாத்விக ஞானம் வந்தால் தான் பலன் இல்லாமல், பலன் தேவையில்லாமல் கர்மாக்களை எல்லாம் செய்யறதுக்கு ஆசை அப்போ தான் வரும். ஏன்னா அந்த சரீரத்தையும் கூட்டி குழப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு தான் எல்லாம் வேணும். இந்த சரீரத்தால் வரக்கூடிய போகங்கள், இந்த சரீரத்தினுடைய அழகு முதலானது, சரீரத்தால் வரக்கூடிய யசஸ்கள் இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பலன் ஆசைப்படுவான். எனக்கு இந்த சௌக்கியம் வரணும் அப்படின்னு, நான் நல்லா இருக்கணும், என் சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. பலன் இல்லாமல், பலத்தில் ஆசை இல்லாமல் இவன் எந்த காரியத்தை செய்யணும்னாலும் சாத்விகமான கர்மா இவனுக்கு வரணும், சாத்விகமான கர்த்தாவா இவன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை சாத்விகமான ஞானம் வேணும். சாத்விகமான ஞானம் அப்படிங்கிறது சரீரம் வேற ஆத்மா வேறன்னு பிரித்து தெரிஞ்சுட்டு, சரீரம் மாதிரி இல்லை ஆத்மா, ஆத்மாவுக்கு எதுவும் ஒட்டாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது ஒரே விதமானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்விக ஞானம் அப்படின்பே. ராஜச ஞானம் அப்படின்னா என்ன கேட்டானா, ஆத்மாவும் பல விதமானது தான், சரீரம் மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறது ராஜச ஞானம் அப்படின்பே. அதாவது இந்த சரீரம் எப்படியோ, சரீரத்துக்கு எப்படி எல்லாம் இருக்கோ, அது மாதிரி ஆத்மாவுக்கு சுக துக்கங்கள்லாம் இருக்கு. அதனால ஆத்மாலையும் சுக துக்கம் இருக்கும் இல்லையோ, என்னுடைய சுகம் எனக்கு தானே, அது இன்னொருத்தருக்கு வராது. என்னுடைய துக்கம் எனக்கு தானே, அது இன்னொருத்தருக்கு வராது. இது ஆத்ம தர்மம் தானே, அப்போ நான் சுகம் வேணும்னு ஆசைப்பட்டு நான் காரியம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு பேசின்னு செய்யறது இவெல்லாம் ராஜச ஞானத்தோடு செய்கிறாள். ஆத்திக ஞானம்னா என்னன்னு கேட்டால், என்னுடைய சுகங்கிறது வாஸ்தவம், என்னுடைய துக்கங்கிறது வாஸ்தவம், ஆனால் இந்த ஆத்மாவுக்கு இந்த சுகமோ இந்த துக்கமோ அது இயல்பானது கிடையாது, சுவாபாவிகமானது கிடையாது, அதெல்லாம் நம்ம ஏறிட்டுக்கிறது தான். அது சுகம்னு நினைச்சு அந்த சுகத்தை நம்ம மேலே சுமத்திக்கிறது தானே தவிர, உண்மையில ஆத்மாவுக்கு பார்த்தோம்னா இதனால வரக்கூடிய சுக துக்கங்கள்லாம் எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. ஏன்னா ஒரே வஸ்துவையே பார்த்தா ஒருத்தர் சுகம் நினைக்கிற, இன்னொருத்தர் துக்கம் நினைக்கிற, ஒரே வஸ்து தான், வஸ்து ஒன்று தான். இவருக்கு சுகமா இருக்கு, அவருக்கு துக்கமா இருக்கு, இவருக்கே இன்னைக்கு சுகமா இருக்கு, நாளைக்கு துக்கமா இருக்கு, ஒரே விஷயமே. இன்னைக்கு பார்த்தா சுகமா இருக்கு, நாளைக்கு பார்த்தா துக்கமா இருக்கு, அதே வஸ்துவே. ஏன், என்ன காரணம்? அதான் சுகம் துக்கங்கிறது ஆத்மாவுக்கு சுவாபாவிகமானது கிடையாது, அது நிரந்தரமானது கிடையாது, அது நாம் வச்சுக்கிறது தான். சுகத்தை சுகமாக வச்சுருந்தா அது சுகமாக இருக்கு, நம்ம வச்சுக்கிறது தானே அது இருக்கு, நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தானே அது இருக்கு. அதனால் ஆத்மாவுடைய உண்மை நிலையை பார்த்தோன்னா அது ஏக ரூபம் தான், அது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதனால் நான் வினந்ததி நத்வேஷ்டி அப்படிங்கிற பகவத்கீதையில் நம்மாத்து குழந்தைக்கு ஒரு ஒரு இது வந்தால் கஷ்டப்படுறோம் நாம், பக்கத்தாத்து குழந்தை பரீட்சையில் பாஸ் ஃபெயில் ஆகிடுது அப்படின்னா அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை. நம்மாத்து குழந்தை பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுது அப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கறது. போய் யோசிச்சு பார்க்குறான், ஏன் பக்கத்தாத்து குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஏன் கஷ்டத்தை கொடுக்கல அப்படின்னா, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அதனால் அது நமக்கு சோகத்தை கொடுக்கல. நம்மாத்து குழந்தை ஆகிடுச்சுன்னா அப்போ ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதானே. இந்த சம்பந்தத்தை கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ துக்கமே வரப்போறது இல்லை. நம்மாத்து குழந்தையும் பக்கத்தாத்து குழந்தை மாதிரி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா நமக்கு சம்பந்தத்தை விட்டுட்டு அது ஆத்மாவை வச்சு பார்த்தா அப்படி வரும். குழந்தைய விட்டுடணும்னு அர்த்தமில்லை, ஒரு ஞானியானவன் ஒரு முதிர்ந்த நிலையில் எந்த ஒரு விஷயமே இவனுக்கு சுக துக்கத்தை கொடுக்க முடியாதுன்னு ஆகும். அது இந்த குழந்தைகள் உட்பட சொல்கிறார் பகவத்கீதையில் ஸ்பஷ்டமாகவே உதாரணம் சாதிக்கிறார். கீதா பாஷ்யத்தில் என்ன குழந்தைகள் தான் இருக்கட்டும், சொந்த குழந்தையாக தான் இருக்கட்டும், இல்லை அதுக்கே பெரிய ஆபத்து தான் வந்ததாக இருக்கட்டும், இவனுக்கு அது பாதிக்காது, இவனை பக்கத்தாவது குழந்தை மாதிரி ஆகிடும்.
எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்தால் நமக்கு என்னன்னு இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுவோம். அது ஞானியினுடைய ஒரு நிலை இது. அதை எடுத்து சொல்றார். அதனால அதெல்லாம் நாம ஏறிட்டு வச்சுக்கிறது தான் சுக துக்கங்கள்ல. நம்முடையது அப்படின்னு நினைச்சா சுகதுக்கம் அதை அனுசரிச்சு வருது. நம்முடையது இல்லை அப்படின்னா நிம்மதியா இருக்க முடியாது. ஆத்மா வச்சு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான். அதனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்திக ஞானம் அப்படின்னு பெயர். இல்லை என்னுடையது என்னுடையதுன்னு ஏறிட்டுண்டு என்னுடைய சுகம் என்னுடைய துக்கம் அப்படின்னு வச்சுக்கிறது, இதுக்கு ராஜச ஞானம் அப்படின்னு பெயர். தாமச ஞானம் அப்படின்னா என்ன கேட்டா, ஆத்மானா என்னன்னே தெரியாமல் சரீரந்தா மொத்தவுமே அப்படின்னு நினைச்சுட்டு சரீரத்துக்கான அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, இது தாமச ஞானம் அப்படின்னு பேர். ஆத்மாவை பற்றியே புரியாது. இவன் தன்னுடைய காரியத்தை தான் பார்த்தோம், இன்னொருத்தருடைய காரியத்தை கூட பார்க்க மாட்டான். தங்காரியத்தையே பார்த்துட்டு இருப்பான், என் சரீரத்துக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான், இந்த சரீரத்துக்காக சுக்க சுக்க துக்கங்களுக்காக சண்டையே போட்டுட்டு இருப்பான். இது வந்து தாமசம். எப்பவுமே சாத்விக ஞானம் இருந்தால் அவன் பலனில் ஆசை இல்லாமல் கர்மங்கள் செய்வான். ராஜச ஞானம் இருந்தால் அவன் பலந்த ஆசையோடு கூட கர்மங்கள் செய்வான். தாமச ஞானம் இருந்தால் அவன் போட்டிக்காகவே இல்லை பொறாமைக்காகவே இல்லை கம்பத்துக்காகவே கர்மங்களை செய்வான். அதனால் இவன் எந்த மாதிரி கர்மங்களை செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு காரணமே இவனுக்கு எந்த மாதிரி ஞானம் இருக்குது அப்படிங்கிறதான் காரணம். அதனால் கர்த்திரு கர்மாதி அப்படின்னா ஞானத்தையும் சொல்லலாம். இங்கே கர்த்திரு கர்மாதின்னு ஆதி வதத்தினால காரணம் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க. அப்போ இவனுடைய கர்த்திருவத்துக்கும் அந்த கர்மாவுக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டான்னா ஞானம். அந்த ஞானத்திலேயும் மூணு விதம் உண்டு அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே எடுத்து சொன்னபடினால கர்த்திரு கர்மாதி இன்னும் பல விஷயங்கள் ஆதின்னு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். கர்த்திரு கர்மாதி சத்வாதி குணாதீன விபாகவத்து. சத்வாதினா சத்வரஜஸ்தமஸ் மூணையும் சொல்றது. சத்வரஜஸ்தமஸ் குணங்களுக்கு அதீனமாக இதெல்லாம் பல விதமாகும் அப்படிங்கிறத சாதிச்சார். இங்கே பகவத்கீதையில் பார்த்தோம்னா முதல்ல ஞானத்தை சொல்லியிருக்கார், அதுக்கப்புறம் தான் கர்மம் கர்த்தாலாம் வருது. ஆனால் திருநாமத்தை முதல்ல கர்த்தாவை சொல்லியிருக்கார். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா ஞானம்தான் பின்ன ஞானம்தான் காரணம் எல்லாத்துக்குமே. ஆனால் கர்த்தத்துவங்கிறத இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எப்படி கர்த்தாவா இருக்கணும் அப்படிங்கறது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறதுனால இதுல அப்படி சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி புத்தி ஞானம் பலவிதம், புத்தி பலவிதம், திருதி திருதினா தைரியம், திருதி பலவிதம், அதுலயும் மூணு மூணு விதம் அப்படின்னு ஒன்னொன்னையும் சொல்லியிருக்க பகவத்கீதையில பதினேழாவது அத்தியாயத்துல இருக்கிற விஷயம். அடுத்த திருநாமம் 193. ஏகாய நோக்த அசூயா ஆவிர்பாவ வியாக்கிருதி தட்சிணா அப்படிங்கிறது. இதுவும் கொஞ்சம் பெரிய விஷயமானபடினால இதை அடுத்த தடவை பார்க்கலாம். இப்படியா கடைசியில் இப்படியே மெல்ல மெல்ல நாம் பகவத்கீதையில் 17 அத்தியாயம் வரை சொல்லப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இனிமேலும் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய வச்சிருக்க, முக்கியமான சாஸ்திராஸ்திரங்கள்லாம் அடுத்தடுத்த திருநாமங்கள்லாம் வரப்போகுது, அதெல்லாம் மெதுவாக பார்க்கலாம். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.